பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் எம்பிக்களுடன் பிரதமர் மோடி நாளை முதல் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த ஆண்டு இறுதியில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், தெலுங்கானா, மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 5 மாநிலங்களின் தேர்தல்கள் என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி 38 கூட்டணி கட்சிகள் மற்றும் பாஜகவின் 316 எம்பிக்களை சந்தித்து பேச உள்ளார். இவர்களை 11 குழுக்களாக பிரித்து ஒருங்கிணைக்கும் பொறுப்பு 21 மத்திய அமைச்சர்களிடம் அளிக்கப்பட்டு உள்ளது. இந்த சந்திப்பு நாளை முதல் ஆகஸ்ட் 10 தேதி வரை டெல்லியில் நடைபெற உள்ளது. இதில் வரும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சியை தொடர திட்டம் வகுக்கப்படுகிறது. முதல் சந்திப்பு நாளை மாலை 6:30 முதல் 7:30 வரை நடைபெற உள்ளது. 83 எம்பிக்கள் கலந்து கொள்ளும் இந்த சந்திப்பில் பாஜக தேசிய தலைவர் JP நாட்டாவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் கலந்து கொள்கிறார்கள். 2வது சந்திப்பில் அமைச்சர்கள் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் இடம்பெறுகின்றனர். பிரதமருடனான இந்த சந்திப்பில் இடம்பெறும் எம்பிக்கள் தங்கள் தொகுதி வளர்ச்சி, மத்திய அரசு திட்டங்களின் நிலை, மக்களின் பிரச்சனைகள் போன்றவை பற்றி ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது.